Hi friends, welcome back to my channel. Usually, we vegetarians na vegetables potu biryani seivom, mushroom, paneer ellam potu seivom. Idu vandu konjam different ah, chinna biryani, chicken biryani style irukum, semma super ah irukum. Vaanga indha recipe eppadi seiyadhu nu paakalam. Measuring cup la 3 cup basmati rice potturken. Idha nalla kalvi eduthu vandralam. Kalviyaachu, ipo thanni oothi oora vechidalam. நாலு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் அரிசி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு நீங்க குடிக்கிற தண்ணி அதாவது நீங்க எந்த தண்ணியில குக்க பண்ணுவீங்களோ அந்த தண்ணி ஊத்தி நீங்க ஊற வெச்சிடுங்க ஏனா நீங்க இந்த தண்ணி ஊத்தி ஊற வெச்சிட்டு அந்த தண்ணி நீங்க கீழ ஊத்திட்டீங்கன்னா பிரியாணில வந்து பாஸ்மதி ரைஸோட फ्लेவரே இருக்காது இந்த தண்ணியில தான் அந்த फ्लेவர் நல்லா இறங்கி இருக்கும் சோ இந்த தண்ணியவே நம்ம குக்க பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ நல்ல தண்ணியாவே சேர்த்துக்கோங்க நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் இது அப்படியே நல்லா ஊறட்டும் ஒரு 50 ml ஆயில் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் ஊத்துனீங்கனா கரெக்ட்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை, ரெண்டு ஸ்டார் அனிஸ், மூணு கிராம்பு, மூணு மராட்டி மொக்கு, கொஞ்சமா கல்பாசி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமா மூணு எடுத்துக்கேன். நல்லா பெரிய வெங்காயமா இருந்துச்சுனா ரெண்டே ரெண்டு போதும். உள்ள சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இது ரெண்டா கீறி உள்ள சேர்த்துக்கோங்க அப்படியே முழுசா சேர்த்துனீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் காரம் அதிகம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன் 1 கப்புக்கு 1 ஸ்பூன் கரெக்ட்டா இருக்கும் 3 கப் சேர்த்திருக்கனால 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டீங்கனா நல்ல ஃப்ளேவரா வாசமா இருக்கும் அதனால இப்போ வந்து புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடியே சேர்த்திட்டோம்னா அந்த எண்ணெயில வந்து புதினா கொத்தமல்லி தழையோட வாசம் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஏனா கலர் மாறிடும் ரொம்ப yellow-ஆ இருக்கும் அதனால வந்து கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் நம்ம வீட்லயே செஞ்ச கரம் மசாலா இந்த கரம் மசாலா நம்ம பிரியாணிக்கும் சேர்த்துலாம் பிரியாணி மசாலா மாதிரி நல்ல ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்டலயும் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இதல நாம இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிக்கும் அதை எடுத்து விட்டுடுங்க அதை எடுத்து விடாம விட்டுட்டீங்கன்னா அதுதான் கடைசியில பிரியாணி வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தழை அதுக்கு அப்புறம் நீங்க வந்து மிளகாய் பொடி எல்லாம் போட்டீங்கன்னா நல்ல கலரா இருக்கும் பாருங்க அந்த எண்ணெயேவும் இதுதான் பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கிறதேவும் இந்த மாதிரி நீங்க சேர்த்து வதக்கும்போது பிரியாணி வந்து சூப்பரான கலரா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிக்காது சின்ன தக்காளியா ஒரு 3 தக்காளி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பெரிய தக்காளினா ரெண்டே ரெண்டு தக்காளி போதும் நீல வாக்குல நறுக்கி இருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அப்பதான் நமக்கு தக்காளி வந்து நல்லா மசிய வேகும் நல்லா வதங்கிருச்சு நல்லா சாஃப்ட்டா குக்க ஆயிருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோவா புடிக்காது சின்ன டம்ளர்ல 1/4 டம்ளர் தயிர் எடுத்துக்கேன் அது உள்ள சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இந்த தயிரோட பச்சை வாசனை எல்லாம் போகி அப்படியே பிரிஞ்சு வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம சென்னா சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல மிதந்து வந்திருக்கு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நைட்டே வெள்ளை சுண்டல ஊற வச்சிட்டேன் இது நல்ல ஊறி இருக்கு இப்போ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் தயிர் எல்லாம் நல்ல இந்த மாதிரி சுருண்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க சேர்க்கணும் உடனே நீங்க சேர்த்திட வேண்டாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுண்டல சேர்த்துடலாம் உப்பு பத்தாது நம்ம வெங்காயம் வதங்கும்போது தான் உப்பு சேர்த்துணும் உப்பு சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க இந்த ரைஸ் வந்து நீங்க பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்யணும் இல்ல புழுங்கல் அரிசியில கூட செய்யலாம் ஆனா பாஸ்மதி ரைஸ்ல செய்யும்போது நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சூப்பரா இருக்கும் நீங்க புழுங்கல் அரிசியில சேர்த்தும் போது தண்ணி சேர்த்திட்டு அரிசியும் சேர்த்துட்டு அப்படியே நீங்க விசில் வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ்க்குலாம் ஒரே ஒரு விசில் போதும் சென்னா வந்து ஒரு 4-5 விசிலாவது ஆகணும் வேகிறதுக்கு அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து சென்னா வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கப் போறேன் இப்போ இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ உங்களுக்கு வந்து இதுல தண்ணி பத்தாதுன்னு தோணுச்சுனா நம்ம அரிசி ஊற வெச்சோம் இல்லீங்களா அந்த தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நான் 1 கப் அரிசிக்கு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்த போறேன் நம்ம இப்போ 3 கப் சேர்த்திருக்கனால 4.5 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும் ஒரு 1/2 கப் வந்து நான் இந்த சின்ன வேகிறதுக்காக
எக்ஸ்ட்ராவா ஊத்திருக்கேன், அவ்வளவுதான். மொத்தத்துக்கு நான் அஞ்சே அஞ்சு கப் தான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கல் தூக்கலா இருந்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப நம்ம குக்கரை மூடிடலாம். நாலுல இருந்து அஞ்சு விசில் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சதும் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அளந்து தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இது நான்வெஜ் கிடையாது இல்லைங்களா, வெறும் சென்னா தான், அதனால நெய் தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், இதை அப்படியே உள்ளே பிழிஞ்சு விட்டுடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு விடுங்க. குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பத்து நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு விசில் வந்துச்சுனாலும் ஓகே தான், ஒரு விசில் வந்தாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. பத்து நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் சிக்கன் பிரியாணி மாதிரி வெஜிடேரியனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சென்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.